Hi, hello, welcome to Savari IAS Academy online platform all India. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா உமன்ஸ்க்கான கட் ஆஃப் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். அது எந்த போஸ்ட்டுக்குன்னா ஜெயில் வார்டனுக்கான கட் ஆஃப் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம போய் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இல்லை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்டு நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்டு நம்முடைய சவரி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஆர்மி, போலீஸ், யூபிஎஸ்சி, இப்போ நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதிகமான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அண்டு எஸ்எஸ்சி எப்படி படிக்கிறது அதையும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இனிமேல் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் அல்லது வார வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து வந்து சேரும். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே இந்த சேனலில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் படுத்திக்கோங்க, உங்களுடைய நாலேஜை வந்து வளர்க்க ஆரம்பிங்க இப்போயே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு இன்னொன்று சொல்ல மாட்டேன், நீங்கள் நம்ம ஆல்ரெடி உமன்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? நம்ம உமன்ஸ்க்கான பெண்களுக்கும் தனியாக போட்டிருக்கோம், பசங்களுக்கும் மேலுக்கும் தனியாக கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதுங்க, போய் பாருங்கள், ஓகே? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் பண்ணி தான், இது ஒன்றும் அதிகாரப்பூர்வம்லாம் இல்லை. ஒன்ஸ் அதிகாரப்பூர்வம் அவங்க அறிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒன் ஹவர் அதுக்கப்புறமே உங்களுக்கு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நோ நீட் டு வெரி. ஸோ இப்போ உமன்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து போய் பார்ப்போம். ஜெயில் வார்டன் அண்ட் கேட்டகரி வயசாகவும் பார்ப்போம். அண்டு இதில் எவ்வளோ மார்க் வந்தால் எடுக்கலாம், அண்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணப்படும். அண்டு எந்த கேட்டகரி அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க்கு அந்த நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அதையும் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு எக்ஸாம் டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறக்கு உங்களுக்கு 24 hours அங்கே ரெடியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் ஜென்ரல் கேட்டகரி இப்போ நான் கேட்டகரி வைஸாக போட்டுட்ருக்கேன், நான் திருப்பி ரிப்பீட்டாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோனா 56-59, ஓகேவா? இது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான், பட் இட்ஸ் ஓகே. பட் இதில் கூட விடும் இல்லை கூட விட வரலாம் அல்லது கொஞ்சம் குறைவும் வரலாம். இப்போ எந்த மாதிரின்ட்டு இப்போ அந்தளவுக்கு யாராலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலே அதை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அதிகாரப்பூர்வமாக வந்து உடனடியாக டக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் வில் பி ப்ராப்ளம். ஸோ இது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் வேணால் நம்ம டிசைட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிசிக்கு வந்து எவ்வளோனா 54-58 அண்ட் பிசிஎம்முக்கு வந்து எவ்வளோனா 49-55. ஏன்னா இப்போ காம்படிஷன் இப்போ அதிகமாகிட்டுருக்குறாங்கன்னா இப்போ கீழ் உள்ள இதற்காக பார்த்தீங்களா காஸ்ட் கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இனிமேல் வருங்காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸோ நிறையா வாய்ப்பு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அங்கே பெண்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிது. இப்போ இபிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலே வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான சான்ஸ் கிடைக்கிது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை உமன்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக ஆகி ஈஸியாக எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்டன் சமயம் சொல்லலாம், ஓகே? ஸோ பிசிக்கு எவ்வளோனா 54-58, பிசிஎம்க்கு வந்து 49-55, எம்பிசிக்கு எவ்வளோனா எம்பிசி டிஎன்சி சேர்த்து 49-56 இருந்தால் ஓகே. அண்ட் எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா 46-56. அண்ட் எஸ்டி எஸ்சிடி வந்து எவ்வளோனா 45-58 இருக்கணும். அண்ட் எஸ்டிக்கு வந்து எவ்வளோனா 45-59. அண்டு இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் நான், இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 56-59 நீ 59 எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக நீ 60 ஓகே, 56-60 இல்லை 56-58 55-51-52 அண்டு ஸோ அவ்வளோ தூரம் இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லாம் உங்களுடைய மார்க்கை பொறுத்து தான் இருக்குது இருக்குது காய்ஸ். ஸோ பிசிக்கு எவ்வளோனா 54-58, பிசிஎம்க்கு வந்து எவ்வளோனா 49-55. அண்டு நீங்கள் இதுக்குள்ளே
இப்போ 50 மார்க் எடுத்துருந்தீங்க, இல்லை 54 எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் எம்பிசிக்கு, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து எவ்வளோ 49 56, எஸ்சிக்கு வந்து 46 56, அண்ட் எஸ்சிடிக்கு வந்து 45 58, எஸ்டிக்கு வந்து 45 59, அண்டு இஎக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எவ்வளோனா மேக்ஸிமம் இந்த தடவை கூடுமா குறையுமா தெரியல, பட் மேக்ஸிமம் கூடுறதுதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி 45 அல்லது 43, பட் 43 வந்து ஜஸ்ட் இது நம்ம யதார்த்தமாக போட்டது. பட் எப்படி இப்போ இனிமேல் என்ன காம்படிஷன் வந்து, இப்போ இஎக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து இப்போ ஆர்மிலேருந்து சரி, இல்லை இல்லை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் இப்போ உங்களுடைய அப்பா அம்மா யாராச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாங்கன்னா அந்த கோட் தான் தனியாக கோட்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ 2020 2021 இப்போ வர இப்போ இஎக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஓகேவா, ஆல் இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஸ்டேட் ஃபுல்லாக. இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் குஜராத்தில் டெல்லி அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். வீட்டுக்கு வீடாக ஒவ்வொரு ஆர்மி ஃபேமிலி இருப்பாங்க, அண்டு நேவி ஃபேமிலி இருப்பாங்க, அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஃபேமிலி இருப்பாங்க, நிறைய இது இருக்குது. ஸோ சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஸோ ஒன்ஸ் அதிகாரப்பூர்வமாக வருச்சிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இது வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான். ஓகேவா, 45 மேபி. ஸோ இப்போ என்சிசி ஸ்டூடெண்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, கவலைப்பட வேணாம். நீங்கள் என்சிசி இல்லை என்எஸ்எஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா, அல்லது மெயினாக வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கு அதிக சான்சஸ் இருக்கு கைஸ். ஸோ நம்மளால் கூட சொல்ல முடியாது அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்சிசி அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது வேணால் அவங்கள டிசைட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இஃப் என்சிசி ஸ்டூடெண்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அந்த சர்டிஃபிகேட் பொறுத்து கிடைக்கும், ஏவா இல்லை பிஆ இல்லை சி சர்டிஃபிகேட்டாக எந்த வந்து பார்த்து. அண்ட் அதே மாதிரி தான் என்எஸ்எஸ்லேயே வந்து நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதுவும் என்சிசி போல மாதிரி தான். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒன் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு உதவியாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றினா, பிசி கட் ஆஃப் நம்ம ஓவராலாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம போய் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போய் பார்த்துடலாம். மேபி நாளைக்கு இல்லை நாள் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். இப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து இப்போ அதிகமாக என்னால் வீடியோ அதிகமாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த தடவை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, பட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் வாழ்க்கை. I hope guys, anyway, bye and take care. See you next video. Jai Hind.